பூமி சீதா சீரியலில் இப்போ ஒரு அல்டிமேட்டான ப்ரோமோ வந்திருக்கு, ஸ்கிப் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாரும் பூமிக்கு சித்தாதும் கல்யாணம் வச்சுருந்தா நிச்சயம் வந்து அவள் பழசெல்லாம் வந்து ஞாபகம் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அப்படியே வரலன்னா கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குங்கிற எண்ணமாவது தோணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து முடிவெடுக்கிறாங்க. வீட்டில் எல்லாரும் மணமேடையில் வந்து உட்காடுறாங்க. நம்ம சித்தார்த் எப்படி இருந்தாலும் மனைவி நம்ம பொம்மியை வந்து ஏற்றுக்கணும் முடிவு பண்ணிட்டேன். இத்தனை நாளாக பொம்மி வந்து என்னை உயிராக நினச்சிக்கிட்டு இருந்தா, நான் தான் அவளை மனுஷியாக கூட நினைக்கவே இல்லை. இப்போ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் அவளை தங்க தட்டில் வச்சு தாங்க போகிறேங்கிற மாதிரி பாசிட்டிவாக வந்து சித்தார்த் மனசில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. சித்தார்த்தே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் விட்டுறாத, இனிமேட்டு இது கிடைக்குமோ கிடைக்காதோ இனிமேட்டு பொம்மியை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பார்க்க போகிறேங்கிற மாதிரி அந்த இடத்துல பாசிட்டிவாக வந்து ஃபீலிங்காக இருக்காப்புல. பொம்மியை வந்து ரெடி பண்ணுறதுக்காக அப்படியே அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து தமனா வந்து யோசிக்கிறாங்க, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்கும்? சித்தார்த்தை பற்றி உள்ள ரகசியம் எல்லாத்தையும் நான் பொம்மிக்கிட்ட எப்படியாவது ரகசியத்தை சொல்லணும், அதுக்கேற்ற ஆதாரம் கிடைக்கணுமேங்கிற மாதிரி என்னமோ ஒன்று தேடுறாங்க போல இருக்கு. ஒரு பேப்பரில் இருக்கிற அந்த பேப்பரை எடுத்து பார்த்துட்றாங்க. ஓ, இது சித்தார்த்த தனியாக எடுத்து வச்சுருந்தான்ல, இந்த பேப்பரை வந்து மணமேடைக்கு வரதுக்கு முன்னாடி பொம்மிக்கிட்ட கொடுத்தா அவள் படிக்கும்போது எப்படி இருந்தாலும் மணமேடையிலேருந்து உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லை, சித்தார்த்தை பற்றி புரிஞ்சுப்பா. இப்போ சித்தார்த்த வந்து வேஷம் போடுறது எல்லாமே தெரிஞ்சுன்னு மொத்த குடும்பம் நாடகம் பண்ணுறாங்கன்னு அப்படி இருக்கிற சூழ்நிலை எப்படி வந்து மணமேடையில் உட்கார முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிழை வந்து அல்டிமேட்டாக பிளான் பண்ணுற மாதிரி காட்டியிருந்தேன். தர்ஷினி வந்து சந்தோஷமாக பொம்மியை வந்து ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து மணமேடை கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்குறப்ப சாவித்ரி எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டுருக்காங்க. மனோலாம் நீ இப்போ போய் பேசுமா, பேசுனேன்னு வச்சுக்கேன் இந்த கல்யாணம் வந்து நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பே இருக்காதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரிம்மா நான் அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வராங்க. பூமி, நான் உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னேன். வீட்டில் இருக்கிற எல்லாம் கடுப்பாயிட்டாங்க. என்ன பேசியும் வந்து பேசணும், சித்தார்த்துக்கும் பூமிக்கும் கல்யாணம் வளர்த்து சொல்லி யாரோ ஒருத்தவங்க பேப்பரில் எதுவும் எழுதியிருக்காங்க போல இருக்குது, இதை படிச்சின்னா உனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறா. தாத்தா அது என்ன பேப்பர்னு பாருங்கள் தாத்தாங்கிற மாதிரி சித்தார்த்த வந்து கஞ்சாடிலேயே பேசுகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் பேராண்டிங்கிற மாதிரி அந்த இடத்துல அந்த தாத்தா வந்து பேப்பர் வந்து பிடுங்கிறதுலேயே வந்து ஆர்வமாக இருக்காங்க. இருந்தாலும் இது பொம்மைக்கு வந்த லெட்டர், பொம்மி படித்தா தான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி அந்த பேப்பர் வந்து கொடுக்குற மாதிரி தெரியுது. எப்படியோ அந்த பேப்பர் மட்டும் பொம்மி வந்து படிச்சிட்டானா இந்த கல்யாணம் நடக்க ஒரு பர்சன்ட் கூட வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி மனோவும் சாவித்திரியும் மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னா நாங்கள் இருக்கிறப்ப இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடக்க விட்டுருவோமா, அதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இருப்பினும் வந்து தாத்தா வந்து படிக்கும்போது பிடிங்கிடுறாங்க. ஆமாம், நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இந்த வாழ்த்து தனமாக எப்போ வேணாலும் படிச்சுக்கலாம், நீ போய் மணமேடையில் வந்து உட்காருங்கிற மாதிரி அந்த இடத்துல தாத்தா வந்து அல்டிமேட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிடுறாங்க போல இருக்குது. இதை கேட்டோன்னு வந்து சாவித்திரி மனோ தமிழாக்கெல்லாம் செமையாக வந்து கடுப்பாயிட்டாங்க. என்னமா அது பர்மாசத்தை இப்படி கோட்டை விட்டுட்டோமேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பரவாயில்ல வேற எதுவும் திட்டம் போடுவோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பாபா பாஸ்கர் வந்து அதிரடியான டான்ஸோட அந்த கல்யாண மண்டபத்துக்கு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணி டான்ஸ் ஆடினே வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து மொத்த குடும்பமும் வந்து பாபா பாஸ்கர் வெல்கம் பண்ணுவாங்க. நீங்கள் வருவீங்கன்னு எதிரே பார்க்கல, கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு நான் தம்பி மாதிரி அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறல எந்த விதத்துலையும் பிரச்சனை இல்லை, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், எத்தனை தடை வந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு கல்யாணத்தை சிறப்பாக பண்ணுறோம், பூமியும் சித்தார்த்தையும் சேர்த்து வைக்கிறோங்கிற மாதிரி பேசுகிறாங்க. உங்களோட அதிரடியான பேச்சும் அதிரடியான டான்ஸும் தான் அந்த ஊரே ஆடுமேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பாராட்டுற மாதிரி தெரியுது. ஒன்று தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இடத்துல தமனாவும் சாவித்திரி மனம் மூணு பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா அது ஒரு சப்போர்ட் வேற பூமிக்கு வந்து கூடுதலாக வந்த மாதிரி தெரியுது. அவர் ஓப்பனிங்காக வந்து என்ன சொன்னார் பார்த்தியா, இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது தான் ஏன் பொறுப்பு, இப்போ எக்ஸ்டர்னலாக இன்னொரு சப்போர்ட் வந்துருச்சுன்னா பொம்மியை சித்தார்த்தையும் சேர்த்து வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இல்லைம்மா இந்த லெட்டரை எப்படி இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்தே ஆகணும், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. பொம்மிக்கு வந்து இந்த லெட்டரில் என்ன இருக்குங்கிற மாதிரி சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை வேறு எதுவும் சித்தார்த்தை பற்றி இல்லை உண்மையாக ரகசியத்தை சொல்கிறாங்களா, நமக்கு வேறு பழசெல்லாம் அடிக்கடி மறந்து போகிறனால என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல தயக்கத்தோடு வந்து மனமேடையில் ஏறி உட்கார்ற மாதிரி தெரியுது. என்ன பொம்மி தயக்கத்தோடு இருக்கிற மாதிரி இருக்கேன், நல்லா சிரிச்ச முகமாக இருமா, இவரை பற்றி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், நான் பழசெல்லாம் மறந்துட்டேங்கிற மாதிரி ஃபீலிங்கோடு தான் இருக்கேன். இருந்தாலும் இந்த கல்யாணத்தை வந்து சம்மதிச்சேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சித்தார்த் என்ன பார்த்துக்கிட்டது தான், அவர் அக்கறையாக அன்பாக எவ்வளோ பார்த்துக்கிட்டாரு, அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை வர சித்தார்த்தும் இந்த குடும்பத்தை பற்றி உள்ள எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டேனே கடவுளேங்கிற மாதிரி அந்த இடத்துல பூமி வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியுது. பூமி நீ எதை நினச்சி ஃபீல் பண்ணுறேன் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இனிமேட்டு உன் வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது, இது புது பூமி சித்தார்த்தும் கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கிங்க, ஏன்னா இது புது நேரத்தில் கூட வரப்போது இல்லை, இனிமேட்டு நமக்கு எல்லாமே நல்ல நேரம்தாங்கிற மாதிரி தாத்தா வந்து செமையாக வந்து பேசுகிறாங்க. கண்டிப்பாங்கிற மாதிரி சித்தார்த்தும் பூமியும் கல்யாணம் பண்ணுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அத்தை இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு செமையாக கடுப்பாகுது, ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, பிளான் ஏ வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா பிளான் பி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப பாபா பாஸ்கர் வந்து நிற்கிறாங்க உங்க முன்னாடி. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல, பாட்டமாகிடுது, உங்களை பற்றி எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன், கீழே போய் நின்னமோ அச்சதியை போட்டு கல்யாணத்தை நல்லபடியாக பண்ணமான்னு இருக்கணும், தேவலாம் பொம்மிக்கும் சித்தார்த்துக்கும் பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சுனா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்லுவேன்,
யாரும் இதை கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமேட்டு தான் நான் என்னோடய குணத்தையே காட்டுவேங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம பாபா பாஸ்கர். சொல்லிட்டு போகிறாங்க, என்னம்மா இவர் வேறு எப்படி பேசிட்டு போகிறாங்க, நமக்கு எதுவும் பிரச்சனை எதுவும் வந்துட போதோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பார்த்துக்கலாம். அத்தை நீங்கள் வேறு தைரியமாக சொல்கிறீங்க, அடுத்த திட்டம் என்ன, ஏதாவது ஒன்று பண்ணி பிரிச்சே ஆகணும், இல்லாட்டி எப்போதும் போல் நான் அந்த வீட்டில் டம்மி ஆகிடுவோம். கணக்கு வழக்கெல்லாம் வேறு ஞாபகம் வந்துருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம வேறு அவ்வளோ தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணியிருக்கோம்லங்கிற மாதிரி சாவித்திரி தமனா மனோ மூணு பேர் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கிற மாதிரி ஐடியா பண்ணுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ அல்டிமேட்டாக முடிச்சிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருந்தாலும் பொம்மைக்கும் சித்தார்த்துக்கும் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க பாபா பாஸ்கரும் பொம்மி சித்தார்த் குடும்பமும் சேர்ந்து.